ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோட் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏடபிள்யூஎஸ் இசிடியூல எப்படி வந்து ஒரு வேர்பர்ஸ் சைட்டை வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒரு இசிடியூ மிஷின் லான்ச் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம லாகின் பண்ணி அப்பாச்சியார் என்ஜினிக்ஸ் வந்து கான்ஃபிக் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம வேர்பர்ஸ் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு இப்படி ஒரு வேர்பர்ஸ் சைட்டை வந்து லான்ச் பண்ணலாம் வித்தவுட் கீப்பர், அதாவது நம்ம இசிடியூ இன்ஸ்டன்ஸ் லான்ச் லாகின் பண்ணாமல் எப்படி வந்துட்டு ஒரு வேர்பர்ஸ் செட்டப் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்மளோட தமிழ் க்ளோட் சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம தொடர்ந்து வந்து ஏடபிள்யூஎஸ் அந்த டெவாப்ஸ் லினக்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் டெக்னாலஜி பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நாம் இப்போ இசிடியூல எப்படி வேர்பர்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்னுடைய ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் மும்பை ரீஜனில் நான் இருக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து லாங் இன்சர்ட் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, இப்போ அமேசான் இந்த மாதிரி உங்களுக்கு கிக் ஸ்டார்டில் வந்துட்டு டைரெக்டாக ஏஎம் வந்து அமேசான் ஏஎம் இந்த மாதிரி வரும். இதுக்கு பதிலாக நம்ம எங்கே போகிறோம்னா ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ், அதாவது ஏடபிள்யூஎஸில் நிறைய சாஃப்ட்வேர் வெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் பிளேஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு தனியாக பெர் அவருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நம்ம ஏடபிள்யூஸோட அந்த இன்சூரன்ஸ்க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேர்பர்ஸ் வந்து செக் பண்ண ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? வேர்பர்ஸ் நமக்கு வந்து வேர்பர்ஸ் வந்துருச்சு, ஃப்ரீடர் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான், ஆக்சுவலாக நான் அதை செலக்ட் பண்ணோன்னா எந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் ஒரு விண்டோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் சாஃப்ட்வேருக்கு எவ்வளோ ப்ரைஸ், இசிடியூக்கு எவ்வளோ ப்ரைஸ், டோட்டலாக எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சாஃப்ட்வேருக்கு ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே ஜீரோ தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இசிடியூக்கு மட்டும்தான் ப்ரைஸ் வரும், டோட்டல் வந்து இவ்வளோ போட்டுருக்கிறாங்க. நமக்கு டி டூ மைக்ரோ, அதாவது நம்ம ஃப்ரீடர் எலிஜிபிலிட்டி இன்சூரன்ஸ்ல இது செட்டப் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இந்த வேர்பர் சைட்டை தான் நம்ம வந்து இசிடியூல வந்து செட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, நான் கண்டினியூ கொடுக்குறேன். தென் ஏஎம்ஐ சூஸ் பண்ண சொல்லுது. ஏஎம்ஐ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எப்பவும் போல ஃப்ரீடர் எலிஜிபிலிட்டியான டி டூ மைக்ரோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் லான்ச் நெக்ஸ்ட் பிபிசி பப்ளிக் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு சப்மிட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஏபி நான் எனேபிள் கொடுத்துறேன், சரிங்களா? ஓகே, தென் ஆட் ஸ்டோரேஜ் 10 GB சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, டேக் எதுவும் நான் கொடுக்கல, செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டாகவே நம்ம அதை சூஸ் பண்ணி வந்தோடனே அவங்களே 22 போட்டு 80 போட்டு 443 போட்டு எல்லாமே சூஸ் ஆகிருக்கும் சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே செக்யூரிட்டி குரூப் நான் எடுத்துக்கிறேன், அவங்களே வேர்பர்ஸ் நேம் செக்யூரிட்டி நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதே நான் சூஸ் பண்ணிவிட்டு லான்ச் கொடுக்குறேன். தென் லான்ச் ஒரு கீப்பர், இப்போ நான் சொல்கிறேன் இதில் வித்தவுட் கீப்பர். நம்ம வந்து கீப்பரே இப்போ சூஸ் பண்ண போகிறதுல இது எப்படி நம்ம செட்டப் பண்ணுறோம்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸிஸ்டிங் கீப்பர் ப்ளஸ் நியூ கீப்பர் ப்ளஸ் வித்தவுட் கீப்பர் இருக்குது. இதில் நான் வித்தவுட் கீப்பர் கொடுத்துட்டு அக்னாலஜி கொடுத்துருக்கேன். நம்ம எந்த கீப்பரும் இது வந்து அட்டாச் பண்ணலை, நம்ம டவுன்லோடு பண்ணலை. இப்போ நான் மிஷின் யூஸ் பண்ணுறேன். மிஷின் லான்ச் ஆகிட்டு நான் லாகின் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நம்ம இந்த மிஷின் லாகின் பண்ணணும் அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆக்ஷன்ஸில் போயிட்டு இந்த இன்சல் செட்டிங்ஸில் பண்ணிடுறேன். கேட் சிஸ்டம் லாக் அப்படின்றது இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து லோட் ஆகலை. இந்த இடத்துல தான் நம்மளுடைய வேர்பர்ஸுடைய லாகின் கிரெடென்ஷியல் எல்லாமே நமக்கு இந்த எல்லாம் ஒன்று ஒன்றா வரும். உங்களுக்கு இங்கே இருக்குதுங்களா இந்த டிஃபால்ட் அப்ளிகேஷன் யூஸ் மாதிரி யூஸு பாஸ்வேர்டு வந்து 4-3 ஆரம்பித்து 8-8-0 முடியுது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, தென் லாகின்ல வந்துட்டு டிஃபால்ட் யூஸ் நம்பர் யூஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நான் பேஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, நம்மளுடைய வேர்பர்ஸ் சைட் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுடைய வேர்பர்ஸ் சைட் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, நாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இசிடியூன்சஸில் எப்படி வந்துட்டு வித்தவுட் கீப்பர், அதாவது வித்தவுட் கீப்பர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நம்ம கீப்பர் போட்டு தான் அந்த வேர்பர்ஸ் லான்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு தடவை நம்ம போயிட்டு அடிஷனலாக நம்மளுடைய கான்ஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இன்சூரன்ஸில் லாகின் பண்ணி தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு கீப்பர் இல்லாமல் நம்ம எப்படி லான்ச் லாகின் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் எனவே நம்மளுடைய வேர்பர்ஸுடைய கிரெடென்ஷியல் எப்படி எடுத்து நம்ம லாகின் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.